Hi everyone, welcome to my channel. This is Pearlija Jayaraj. Vanakkam, Aayubovan. So, in this episode, I'm going to talk about a place called Katpuravalli. It is called in English Country Barrage or Indian Barrage. There is a scientific name for it. So, in the mooliga vandu normally ellara veetlayume neenga paakalam, but ippa irukra generation ku idha patti periya knowledge kedaiyadhu. So, in the lockdown period la I thought to do a video on that. So, vaanga paakalam. So, idhaan Katpuravalli, idha vandu country barrage nu solluvaanga. So, இதுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து அடங்கி இருக்கு. நார்மலா வந்து நான் கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு தடுமல் காய்ச்சல் எல்லாம் வந்துச்சுன்னா முதமுத எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த இலைய புளிஞ்சி இதோட சாரை வந்து ரெண்டு டிராப்ஸ் வந்து கொடுப்பாங்க, பருக்குவாங்க. சோ அதோட வந்து ட்ரை காஃப் இல்லாம போயிடும். சோ இது மாதிரி நிறைய மருத்துவ குணங்களுக்கு வந்து இந்த கற்பூரவள்ளி மிக 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 உதவியா இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து அடிக்கடி காய்ச்சல், ட்ரை காஃப், ஃப்ளூ எல்லாம் வந்து ஈஸியா வந்துரும் அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி குட்டீஸுக்கு வந்து நார்மலாகவே அந்த காலத்தாக்கள் வந்து இப்போ எப்படி இல்லை, இப்போ வந்து அவங்கன்னா டாக்டர்கிட்ட போயிடுறாங்க. ஸோ நார்மலாக வந்து ஃபஸ்ட்டாக வந்து வீட்டில் இதை தான் எடுப்பாங்க. இந்த இலையை எடுத்து இதை இப்படி நல்லா கசக்கி புளிவாங்க, புளிஞ்சு அதில் வர சாற்று தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ உடனே வந்து அது குணமாயிரும். ஈவன் இட்ஸ் வெரி குட் ஃபார் ட்ரை காஃப். ஸோ பெரியவங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து ஒரு இலை சாப்பிட்டாலே வந்து நிறைய மருத்துவ குணங்களோட இருக்கிற இந்த இலையால வந்து உங்களோட பாடிக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வந்து ஆஸ்மா நோய் உள்ளவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தா இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு வந்து நிறைய மூச்சு எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படியானவங்க வந்து டெய்லி வந்து இதுல ஒரு இலையோ ரெண்டு இலையோ எடுத்து அதை புளிஞ்சு அதோட ஒரு டீஸ்பூன் தேனையும் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஸோ அது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணும். அண்ட் ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு இந்த கற்பூரவள்ளி வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்து. ஏனெண்டா நிறைய பேருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இதில் ஒரு ரெண்டு மூணு இலையை வந்து சும்மாவே நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். கைக்குது, பட் இட்ஸ் குட் ஃபார் த ஹெல்த். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் வந்து கற்பூரவள்ளியை வீட்டில் வளங்க, இட்ஸ் குட் ஃபார் த ஹெல்த். பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ எல்லாருக்கும் ஒரு நன்மை தான். ஸோ இதை வந்து நீங்கள் வேரோடு தான் நாட்டணும் பண்ணில்லை, இதில் ஒரு ஸ்டெம் ஒரு தண்டை வந்து கொண்டு போய் நீங்கள் எங்கே நாட்டினாலும் அது வளரும். ஸோ இந்த எபிசோடை வந்து இந்த கற்பூரவள்ளியோட நான் முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் மை வீடியோ. அண்ட் இஃப் யூ லைக் மை வீடியோ, கிவ் அ பிக் தம்ஸ் அப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் சி இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இதுதான் கற்பூரவள்ளிங்க, ஆஸ் யூ கேன் சி. ஸோ இதுதான் வந்து கற்பூரவள்ளி செடி. எல்லாம் சரியாயிடும். ஓ நோ, மை காட்!